ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெடி நிஷா. இது நம்ம சேனல் ப்ரௌட் டிவி ஃபார்மா. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கெனாபினிசம் இஸ் ரைட் ஆர் ராங், கெனாபினல் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கெனாபினிசத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு டாப்பிக்கில் போகலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஒண்டர். ஏன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே பிரமிட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அதிசயங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பரான பிளேஸுங்க. ஈஜிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டி ஹெவன் அப்படின்னு சொல்லலாம். இதில் அதர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து நெயில் வேலி இருக்குங்க. நெயில் வேலி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கல்பனா சாவ்லா அஸ்ட்ரோநாட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஸ்பேஸ் ட்ராவல் போயிருந்த போது இந்த நெயில் வேலி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு லைன் மாதிரி தெரிஞ்சிருக்கு அர்த்தத்தில். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸான பிளேஸுங்க. சரிங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்ணர்குள்ளே போயிடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈஜிப்டில் வந்து பிரமிட் இருக்கும். ஸோ பிரமிட் வந்து நம்ம டூப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மம்மிஸ் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மம்மிஸ்லாம் யார், எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். மம்மிஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க. அந்த மம்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட் பாடி. ஸோ அதை தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஏன்ஷியன்ட் எகிப்தியன், அதாவது அந்த கிங்கை மட்டும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறதில்ல, அதாவது சேவ் பண்ணி வைக்க போகிறதில்ல. அங்கே இருந்த எந்த எகிப்தியன், எனி எகிப்தியனை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரமிட் ஃபார்மேஷன் பண்ணலாம். ஸோ இந்த பிரமிடில் வந்து இந்த மம்மிஸ் ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் இல்லையா, இந்த ப்ராசஸாக வந்து மம்மிஃபிகேஷன். ஸோ எந்த ஈஜிப்டன் நினச்சாலுமே அவங்க வந்து இந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸாக பண்ணிக்க முடியும். ஆனால் இதுக்கு வந்து அவங்க எக்ஸ்பென்சிவாக வந்து அவங்க அஃபோர்ட் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பென்சிவ் வந்து அவங்க அஃபோர்ட் பண்ணணும். சரிங்க, எதுக்காக இந்த மம்மி அப்படின்ற ப்ராசஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த மம்மிலாம் எதுக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஏன்ஷியன்ட் ஈஜிப்டனுக்கு வந்து ஒரு பிலீஃப் இருக்குங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த லைஃப் முடிஞ்ச பிறகு இன்னொரு லைஃப் இருக்குது, அதாவது காடு கூட வந்து ஒரு டைரெக்டான ஒரு ஹெவனுக்குள்ளே ரீச் ஆகிற அளவுக்கு ஒரு இன்னொரு வேர்ல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஒரு பிலீஃப் வச்சுட்டு அந்த பிலீஃபுக்கு தாங்க உயிர் கொடுக்குறாங்க. அது தாங்க அந்த பிரமிடு. ஈஜிப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க, அதாவது ஒரு ஆஃப்டர் லைஃப் அவங்களுக்கு ஒன்று இருக்குது. அதனால தான் இந்த வந்து மம்மிஃபிகேஷன் ப்ராசஸில் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆனாங்க. மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து இன்றைக்கி நேற்று உருவானது இல்லைங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படியும் பரி பண்ணுறாங்கன்னு ஆயிடுச்சு. அதுக்கு வந்து அவங்க லைட்டாக பரி பண்ணால் போதும்ல, எதுக்காக பிரமிட் மாதிரி ஒரு பயங்கரமான ஃபார்மேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரெயின்ஃபால் ஆகக்கூடிய ஏரியாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் சுத்தமாக இந்த மம்மி மேலே படக்கூடாதுங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய டோம் மாதிரியான ஃபார்மேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். அவங்க டெட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஈஜிப்டன், அவங்கள வந்து இவங்க எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க நம்ம போயிடலாம் பார்க்கலாங்க. வந்து இந்த பிரமிட் ஃபார்மேஷன் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து எடுக்கிற டைம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 70 days ஆகுங்க அந்த பிரமிட் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு. பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் ப்ரீஸ்ட் வந்திருப்பாங்க. ப்ரீஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரேயர்ஸ் வந்து பண்ணுறவங்க. ப்ரேயர்ஸ் பண்ணுறவங்கன்னா அதுவங்க ஃபாதர் மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அப்பப்போவோ வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ரிச்சுவல்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர்ஸும் ரிச்சுவல்ஸும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நிறைய ப்ரீஸ்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், அதாவது ஹியூமன் அனாட்டாமியோட ஃபிசியாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த பாடியோட இன்டர்னல் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாடி ஒரு கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரு தனி ஜாரில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்லணும், கெனோபிக் ஜார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பார்ட்ஸும் ரிமூவ் பண்ணாலும் பிரெயினை மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கு ஒரு டெலிகேட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயினை வந்து ஒரு ஹூக் இருக்குங்க. ஹூட்னா ஹூக்குனா தெரியும் இல்லையா, அந்த ஹூக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாஸ்ட்ரல்ஸ் அதாவது மூக்கு வழியாக விட்டு இந்த ஹூக்கை வந்து பிரெயினில் பிடிச்சி இழுத்து மூக்கு வழியாகவே மூளை எடுப்பாங்க. ரொம்பவே மோசமான ஆப்ரேஷன் இதுங்க. ரொம்பவே ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் அன்டயர்லெஸ்ஸாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபேஸோட ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுங்க. இவங்க எல்லா பார்ட்ஸும் எடுத்தாலும் ஹார்ட்டை மட்டும் அவங்க எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எஜிப்டன்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து அவங்களோட சென்ட்ரலில் இருக்கிற ஒரு ஸ்பிரிட். ஸோ அது வந்து அவங்க லைஃப்பையும் சோலையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்தது. அதனால் ஹார்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா பார்ட்ஸுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. எதுக்காக ரிமூவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்ஸ் கிளான்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்டர் கண்டென்ட்ல இருக்கும். ஸோ மாய்ஸ்டர் கண்டென்ட் இருந்தாலே கண்டிப்பாக மைக்ரோப்ஸ் இருக்கும். மைக்ரோப்ஸ் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி வந்து டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க, அதாவது டிகிரேட் ஆரம்பிச்சிடும். டிகிரேட் ஆனவுடனே என்னாகும், நம்மளை மாதிரி எலும்பு கூட ஆகிடுவாங்க. இந்த மாதிரி எலும்பு கூட ஆகக்கூடாது, அதாவது மஸ்குலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே என்ன வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோடியம் கார்பனேட்டு, சோடியம் பைகார்பனேட்டு, அதுக்கப்புறம் நேட்ரம் அப்படின்ற ஒரு சால்ட், அது என்னன்னா சோடியம் சால்ட்டுங்க. இதெல்லாம் வந்து அப்படியே பேக்கெட் பேக்கெட்டாக அந்த பாடி ஃபுல்லாக பார்ட்ஸ் எல்லாம் வச்சிருவாங்க. ஸோ வச்சிருந்தனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, பிட்டுமேன் அப்படின்றத ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பிட்டுமேன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே இல்லைங்க, நம்ம ரோட்டுக்கு போகிற தார் இருக்கு இல்லையா, அதுதான் பிட்டுமேன். இந்த பிட்டுமனியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மம்மியோட பாடியில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. ஃபைனலி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கெனோபிக் ஜார்ஸ், அதாவது இன்டர்னல் ஆர்கன்ஸ்
ஆர்கன்ஸ்லாம் ஒரு ஜாரில் போட்டு வச்சாங்களே அதையும் அப்புறமேட்டு இந்த மம்மி பாடி இருக்கு இல்லையா ப்ரிசர்வ் பண்ணி வச்சு இதை சேவ் பண்ணுறாங்களே இது எல்லாமே சேர்த்து அந்த அந்த பிரமிட்குள்ளே வச்சு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பிரமிட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினரல் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க. எதுக்கு முன்னாடினா அந்த பிரமிடுக்கு முன்னாடி வந்து ஒரு செரமோனி நடக்குங்க, அதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி. அப்போ என்ன ஆகுனா ஓப்பனிங் ஆஃப் மவுத்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவலே நடக்கும். அது என்னன்னா அந்த டெட் பாடியை வந்து அந்த பிரமிட் முன்னாடி வச்சுட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அவங்களோட அந்த வாயில் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டச் பண்ணுவாங்க. அப்படி டச் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேச்சு வர ஆரம்பிச்சிடும், அதனால் சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு பிலீஃப் அவங்களுக்கு இருக்குங்க. ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு உடனே அதை வந்து அவங்கள உள்ளே அனுப்பி அந்த டெட் பாடியை உள்ளே வச்சுட்டு அவங்க உடனே இதை சீல் பண்ணிடுவாங்க பிரமிடை. ஸோ இதுதான் வந்து பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் மம்மிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எதுக்காக இந்த மாதிரிலாம் ப்ரிசர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட அந்த லைஃப் முடிஞ்ச பிறகு இன்னொரு லைஃப் இருக்குது, ஆஃப்டர் லைஃப் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாடி டஸ்ட்டாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சோலும் டஸ்ட்டாக ஆகிடும். அதனால் பாடியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சா தான் அவங்க எப்போ வேணால் அவங்களுக்கு உயிர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையினால தான் இந்த வந்து பாடியை ப்ரிசர்வ் பண்ண வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன இந்த ஈஜிப்ட் பிரமிட் கதைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன கெனாபினஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கெனாபினசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷிஸை அதுவே சாப்பிட்றத, அதாவது ஹியூமன்ஸை ஹியூமனே சாப்பிட்ற கல்ச்சரை தான் கெனாபினசம் கல்ச்சர்னு சொல்கிறோம். எப்போ ஆரிஜினேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17th century யூரோப், அதாவது வந்து அப்போ இருந்த விக்டோரியன்ஸ் அதாவது கேத்தலிக் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மம்மிஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க மம்மிஸில் வந்து ஏதோ பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து திருடிட்டு வந்து அதாவது பண்ணிட்டு வந்து இதில் இருக்க அந்த எல்ஸ் டிஷ்யூஸு போன்ஸு அதெல்லாம் யூஸ் பண்ணால் நமக்கு ஏதோ ஒரு க்யூர் ஆகும் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த மம்மிஸை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது திருட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கம் பார்த்தீங்கன்னா கிரேவ் டக்கர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த மம்மிஸை வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக திருடி திருடி அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க 17th century. அப்போ என்னாச்சுன்னா இந்த 17th century இந்த யூரோப்பியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மம்மி இருக்கு இல்லையா, அந்த மம்மியை வந்து பவுடர் பண்ணி அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஊண்டுக்கெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 16th-17th century என்ன ஆச்சுன்னா அந்த ப்ரீஸ்ட்டு சயின்டிஸ்ட்லாம் இதை ப்ரிஃபரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மம்மியை வந்து ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டாக. பிளட்டு அதுக்கப்புறமேட்டு போன்ஸு அப்புறமேட்டு ஸ்கல் இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தலைவலியிலேருந்து அதாவது எப்பிலெப்சி வரைக்கும் ஹெட் ஏக்லேருந்து எப்பிலெப்சி வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மம்மிஸை. ஸோ மம்மிஸ் வந்து பயங்கரமாக திருட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மம்மிஸை வந்து கிராப் பண்ணி வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஞ்சர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டிஞ்சரை வச்சு அதாவது அந்த புண்ணு கட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட்ல ஹெட் ஏக்குக்கு ஒரு பயங்கரமான ஏல்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மம்மியோட ஸ்கல்லு தாங்க, அதை தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணாங்க. கல்ல பவுடர் பண்ணி அதை ஒரு சாக்லேட் கூட மிங்கிள் பண்ணி இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹியூமன் ஃபேட் இருக்கு இல்லையா, ஃபேட்டு அதாவது அந்த மம்மியோட ஃபேட்டை எடுத்து அதை என்ன பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் பெயின் இருக்கோ அந்த இடத்துலலாம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே பேண்டேஜ் போட ஆரம்பிச்சாங்க. ஸோ கவுட்டுக்கெல்லாம் இதை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஒரு டெட் பாடி அதாவது 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெட் பாடியை இப்போ நம்ம சாப்பிட்றோம் அதாவது வந்து அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போதே ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். இதை விட இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மம்மியோட பிளட்டை இவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாம் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதை கொஞ்சமாக ட்ரிங்க் பண்ணுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல உண்மையாலே சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்னா பேஷண்ட்டுக்கு ரொம்ப டாக்ஸிக் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து இதில் அதிகமாக அயன் கண்டென்ட் இருக்கு இல்லையா. அதனால் இந்த மாதிரி மம்மிஸை திருடி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சாப்பிட்றது தாங்க இந்த மம்மிஸை சாப்பிட்றது சமம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா கெனாபினிசம் அப்படின்னு சொல்கிறோம். இது கரெக்டாக தப்பான்னு கேட்கும்போது இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன்னா இது வந்து மெடிசனாகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தப்புன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. கெனாபினிசம் கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இப்போ கூடங்க யூஎஸ் ஸ்டேட்டில் வந்து கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு கேஸுமே கிடையாதுங்க, அவங்களுக்கு எந்த ஒரு கேஸுமே கிடையாது. இப்போவுமே இந்த கல்ச்சர் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கோ, லிபரியா இங்கெல்லாம் வந்து இந்த கல்ச்சர் இப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கெனாபினல் ட்ரேட் அதாவது கெனாபினல் காட்டு வசிங்க இருப்பாங்களே அவங்க இப்போவுமே இருக்காங்க. இப்போயும் அவங்க வந்து ஹியூமன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஈஜிப்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸாக, அதே மாதிரி ரஷ்யன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈவா அப்படின்றவங்கள என்ன பண்ணாங்கன்னா அவங்க டெத் ஆன பிறகு அவங்களோட பாடியில் இருக்க பிளட்டையும் வாட்டரையும் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளிசரினை வந்து ஃபுல்லாக அது ஃபில் பண்ணி பேக் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ஃபுல்லாக பேக்ஸை போட்டாங்க. ஸோ இப்போவுமே அந்த பாடி இருக்குங்க. மாதிரி லெனின் அப்படின்ற ஒருத்தவர் இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள ஒரு ஹியூமிடிஃபையரையும் அதாவது ஒரு பம்பிங் சிஸ்டமோ அதாவது ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டே உள்ள வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு இப்போ அவங்கள ப்ரிசர்வ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மான் அப்படின்றவரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 years ஐஸில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போவும் அந்த பாடி இருக்குங்க. ஆஸ் இஜிப்டியன் நிறைய கண்ட்ரிஸ் அதை வந்து அதே மாதிரி கல்ச்சர்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இனிமேல் ஈஜிப்டியன் தான் அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸுங்க.
நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கான குவெஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனாபினிசம் ரைட் ஆர் ராங், அதுதாங்க இந்த வீடியோக்கான குவெஸ்டின். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூ வாண்ட் டு மேக் மீ மோர் வீடியோஸ், வாட்ச் மை சேனல் ப்ரௌட் டு பி ஃபார்மா, அண்ட் பாய் பாய் ஃப்ரம் ஜெடி நிஷா. தேங்க்யூ.